இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். தமிழக அரசு சினிமா துறைக்கு எந்தவித தடையும் போட்டு திரையுலகத்தோடு எதிர்ப்பை பெற்றுக் கொள்பவர்கள் இல்லை, அமைச்சர் ரகுபதி கருத்து. கோவாவில் நடைபெறவுள்ள 37th தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் தமிழக வீரர்கள் வீராங்கனைகளுக்கு சீருடை வழங்கி வழி அனுப்பும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் என்று கூறுவதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எவ்வித அருகதையும் கிடையாது, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. இங்கு ஆட்சியா நடக்கிறது, ஆளும் கட்சி சார்ந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. தமிழக அரசின் சட்டக்கல்லூரிகளில் முதுநிலை சட்டப்படிப்பில் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற 10 மாணவ மாணவிகளுக்கு ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கிய பிறகு அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்த நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அரசு சட்டக்கல்லூரியில் மொத்தமாக ML படிப்பிற்கு 1607 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும், 11 அரசு சட்டக்கல்லூரிகளில் 21 முதுநிலை பாடப்பிரிவுகளுக்கு 420 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு முதல் 10 நபர்களுக்கு தேர்ச்சிக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அப்படித்தான் இருக்கின்றன. இப்பொழுது புதிதாக என்னென்ன சட்டங்கள் நிறைவேற்றி இருக்கின்றமோ அவற்றை அனுப்பியிருக்கிறோம். அது இப்போ குறிப்பிட்ட சில நாட்கள் தான் ஆகின்றன. எனவே எல்லாவற்றுக்கும் ஒப்புதல் தர வேண்டிய சூழ்நிலை அங்கே இருக்கிறது. தமிழக அரசு சினிமாவிற்கு எந்தவித தடையும் போட்டு திரையுலகத்தோடு எதிர்ப்பை பெற்றுக் கொள்பவர்கள் இல்லை, திரையுலகம் எங்களுடைய நட்புலகம், திரையுலகத்தோடு எப்போதும் நெருங்கிய நட்பாக இருப்போம், வெறுப்பை சம்பாதிக்க மாட்டோம், தளபதியும் அதை விரும்ப மாட்டார், அதிமுக ஆட்சியில் திரைத்துறையை என்ன பாடுபடுத்தினார்கள் என தெரியும், திரைத்துறையை முடக்க இந்த அரசு எதுவும் செய்யவில்லை, அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வருகிறோம் என்று ரகுபதி தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான தேசிய விளையாட்டுப் போட்டிகள் கோவா மாநிலத்தில் அக்டோபர் 25 முதல் நவம்பர் 10 வரை 14 நாட்கள் நடைபெற உள்ளன. 50 போட்டிகள் வரை நடைபெற உள்ள நிலையில் 36 போட்டிகளில் தமிழகத்தை சேர்ந்த 530 பேர் கலந்து கொண்டு விளையாட உள்ளனர். போட்டிகளில் கலந்து கொள்ள செல்லும் தமிழக வீரர்கள் வீராங்கனைகளுக்கு சீருடை வழங்கி வழி அனுப்பும் நிகழ்ச்சி சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவர் ஐஸ்வரி கணேஷ், பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, துணைத் தலைவர்கள், பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு வீரர்களுக்கு சீருடைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். நிறைய பான் பண்ணிட்டு இருக்கோம், வின் பண்ணி வரட்டும், அதுக்கப்புறமா அதை பத்தி அனௌன்ஸ் பண்ணுவோம். பின்னர் நிகழ்ச்சியில் பேசினார் ஐஸ்வரி கணேஷ். போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் வீராங்கனைகளுக்கு தேவையான அனைத்து விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் வசதிகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடையே அவர் பேட்டியளித்த போது இவ்வாறு தெரிவித்தார். திமுக நடத்திய மகளிர் மாநாட்டில் தனது தந்தை மற்றும் உறவினர்களை வைத்து அரசியலுக்கு வந்தவர்கள் பிரதமர் மோடி பற்றி பேசுகிறார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். 33% இடஒதுக்கீடு பற்றி பேசாதவர்கள் பேசுவதை எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். கட்சியை ஒருங்கிணைக்கணும், கட்சியினுடைய பூத் கமிட்டியை வலிமைப்படுத்தணும், கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்ய வேண்டும், ஒரு ஒரு வீட்டுக்கும் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் சென்று மக்களை சந்திக்க வேண்டும், இதற்காக எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து. சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் காங்கிரஸ் கட்சி வளர்ப்பதை விட திமுகவை தான் வளர்க்கிறார்கள் என்றும், எவ்வித பின்னணியும் இல்லாமல் தடைகளை உடைத்து அரசியலுக்கு வரும் சாதாரண பெண்மணிகளுக்காக 33 விழுக்காடு உள் ஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டுள்ள சூழலில் இவர்களுக்கு அதை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று அண்ணாமலை தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் 52 ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி MGR ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து கட்சி கொடி ஏற்றி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். பின்னர் மாவட்ட பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநாட்டின் போது மரணமடைந்த குடும்பத்தினருக்கு எடப்பாடி பழனிசாமி நிதியுதவி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடையே அமைச்சர் ஜெயக்குமார் பேசினார். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காது என்று நினைத்தார்கள், ஆனால் புரட்சித் தலைவி கட்சி கொடியை மீட்ட சிறப்பாக ஆட்சி நடத்தினார் என்று அவர் தெரிவித்தார். அப்ராபரி டைம் வந்தாங்களா, எத்தனை கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஸோ அனலிட்டிக்கல் என்ன பண்ணீங்க,
அதெல்லாம் கிராஃபை போட்டு ஏன் இந்த கேசஸஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, இதெல்லாம் ஒரு இந்த ஏதாவது ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு இன்டெப்த்தாக வந்து பார்க்கும்போது தான் அதனுடைய இது வெளிப்பாடு தெரியும். சும்மா போகிறது அப்படி ஓட்டப்பந்தயம் போடுறது அது அம்மா வழியில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு 2 கோடி தொண்டர்கள் வரை அதிகரித்த மிகப்பெரிய இயக்கமாக வளர்த்துள்ளார் என்றும் குறிப்பிட்டார். இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கள அளவில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது என்பதையும் அவர் தெரிவித்தார்.